பைத்தியக்காரத்தனமா பேசாத. கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது குழந்தைய தத்தெடுப்பாங்களா? நீ சொல்லு. நிச்சயமா மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம் வரும்? தத்தெடுக்கணும், அப்பப்போ கழுவி துடைக்கணும், தினம் ஜான்சன்ஸ் பேபி பவுடரை போட்டு நாப்பி மாற்றணும்னு நினைச்சேன்னா, இதோ என் வயத்தில் வளருது பாரு, அதை எடுத்துக்க. ஏதோ கேம்ப்ல கிடக்கிற கருப்பா அனாதையா யார் பெத்த பிள்ளையோ என்ன வியாதியோ அதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. நீ சும்மாரு, இதை பாரு, இதெல்லாம் கதை எழுதுறதுக்கு தான் லாயக்கு. இந்த மாதிரி பைத்துக்கரத்தனமான அடாப்ஷன் டாப்பிக்கை திருப்பி எடுத்த நான் மெட்ராஸ்ல என் புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். சரி, இந்த டாபிக் எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் ரெட் கிராஸ் வந்து போட்டு போயிடு. டேய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இம்புட்டு நேரம் படிச்சு படிச்சு சொன்னது புரியல? நான் செத்தாலும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், புரிஞ்சுதா? அக்கா, படிச்சா தானே பண்ணுக்கு வரலாம். அவரு மாப்பிள்ளையோட செலவுக்கு சொல்ல மேனேஜர். சரி சார், வா பாத்துரு, நல்ல நேரத்து தான் வந்திருக்கிற. சாமித்துறை, இந்த நாக்காளி எடுத்து போடு. இவர் திருச்செல்வம், நம்ம பின்னாடி வீட்டில் தான் குடியிருக்காரு. பக்கத்தூரில் ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டுறாரு இல்லை, அதில் தம்பி தான் இன்ஜினியர். அது மட்டும் இல்லை, கதை கூட எழுதுவார். இந்த கொடை, கோபுரம், அப்புறம் வந்து சொம்பு, தாசில்தார் இருக்காருல்ல, ஸ்மோக் பண்ண முடியல. தீப்பெட்டி இல்ல, புக்ஸ் படிக்கலாம், டைம் இல்லை. கணிதவி படிப்பேன், ராசி பலன், கிஸ் கிஸ்லாம் படிப்பேன். உங்கள் இலக்கிய ரசனை நல்லாவே இருக்கு சார். சார் சார், ஒரு நிமிஷம். இந்த இந்திரா எப்படி? இல்லை, பின்னாடி வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுதா அரசல் பரசலா அப்படி இப்படின்னு? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தன்ராஜ். தன்ராஜ், மரியாதை போங்க, மரியாதை பேசுங்க, மரியாதை வீட்டுக்கு போங்க. நான் கதை மட்டும் இல்லை, உதயம் கொடுப்பேன். டே, முடிச்சிட்டியா? காபி ஆறிட போகுது. ஒரு நிமிஷம் கா. டே, நீ வேற வாமா புது பொண்ணு, ரொம்ப பெரிய இடமாண்டா. மாப்பிள செலவு கல்லாலே அழைச்சு வீடு கட்டி கொடுப்பானா? எஸ்எம்எஸ் சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. எங்க என் தம்பிய மயக்கிட்டு போறியோன்னு. உங்க தம்பி அப்படி ஒன்னும் பயங்கர ஆசாமி இல்ல. நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன். அப்படியா? கண்டிப்பா அதை பத்தி கதை எழுதலாம். ஆமா, எப்படி தற்கொலை செஞ்சுக்க போறீங்க? தண்ணியில் முழுகலாம், இல்லை பாபுச்சரியத்தை சாப்பிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டு தூக்கு தான், ஒரு புடவை ஒரு வளையம். ஆனால் உங்கள் வீட்டு ஃபேனில் தூங்கிடாதீங்க, ரொம்ப பழைய ஃபேன். இந்த கர்மாந்திரம் தான் பேச போறீங்களா, வேற எதுவும்? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறான்னு தோணுது. நீயும் அவ்வளோ லவ் பண்ணுறடா. ஏதாவது பண்ண வேண்டியது தானே? என்ன செய்ய சொல்ற? தூக்கிட்டு ஓடிப்போ. அந்த பொண்ணு மனசுல தைரியம் இருந்தா, வெறுப்பு இருந்தா, மனசுல பலம் இருந்தா, அவ அந்த கிரனைட் ஆள வேண்டான்னு சொல்லுவா. நீ அவளை தடுப்பேன்னு நினைச்சிருப்பாளோ என்னமோ. இது உனக்காக உன் புருஷன் அனுப்பிச்சிருக்க. டீ, அப்பா கிட்ட இருந்து லெட்டர் 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 அப்பா லெட்டர் இவங்க என் அக்கா மிஸ்ஸஸ் கமலாகுமார். இவர் உங்களுக்கு நல்லா தெரியும், தாசில்தார் கணேசன். இவங்க ரெண்டு பேரும் என் கூட கையெழுத்து போடுவாங்க. நான் அமுதாவை தத்தெடுத்துக்க விரும்புகிறேன். ஏய், இதுக்கு தான் என்ன இங்கே கூட்டியிருந்தியா? பெரியாளியா நீ? பேச்சு எழுத்து நிற்காம செயலையும் கட்டணம் வந்திருக்கு பாரு சபாஷ். ஆனால் அது நடைமுறைக்கு சரிப்படுமா? சொல்லுங்க சார், நல்லா சொல்லுங்க. அப்படியே கேட்டோம். நான் உங்ககிட்ட அறுவரை கேட்டேனா, அடாப்ஷன் ஃபார்மில் கையெழுத்து போடுங்க போதும். ஒன்னு தம்பி, 100 போடுறேன், அவங்க ஒத்துக்கணுமே. திருச்செல்வன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அக்கா கல்யாணம் ஆனவங்க, ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இவங்க ஹஸ்பண்ட் மெட்ராஸில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்காரு. எங்கள் ஃபேமிலி பற்றி கணேஷன் வவுச் பண்ணுவார். தத்தை எடுத்துக்க போகிறது நீங்களா, அவங்க சிஸ்டரா? நான் இல்லை, இவன் தான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு.
என்ன ப்ராப்ளம் திருச்செல்வன்? உங்கள் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப ஆன்ரபிளாக தான் இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணாதவங்க, அதுவும் ஆண்களுக்கு, பாலிசியாக நாங்கள் தத்து கொடுக்கறதில்ல. சோஷியல் வெல்ஃபேர் போர்டு அதை ஏற்றுக்காது. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தத்து கொடுக்க முடியும். ஐ எம் ஸோ சாரி. எனக்கு இதை தவிர வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள சொல்லி குத்தம் இல்லம்மா, அவங்களுக்கு சட்டத்திட்டம்லாம் இருக்குல்ல, அதை மாரி அவங்க எப்படி பண்ணுவாங்க? ரொம்ப நன்றி. எனக்கு இந்திரா இருக்காங்களா? இந்திரா, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கல்லா கயிறா? நான் தற்கொலை செஞ்சுக்க. உனக்கு என்ன வயசாகுது? பார்த்தா எப்படி தெரியுதான்? 18 தாண்டிடுச்சுல. தாண்டிடுச்சுனா என்ன கல்யாணம் கட்டுப்பியா? அமுதாவுக்கு அம்மாவா இருப்பியா? யோசிச்சு சொல்லு. கொஞ்சம் உள்ள போவீங்களா? என்னன்னு எனக்காக அமுதாவ தத்து எடுத்துக்க போறீங்களா, இல்ல அமுதாக்காக என்ன கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? எனக்கு இந்த கண்ணும் பிடிக்கும், அந்த கண்ணும் பிடிக்கும். இந்த கண்ணமும் வேணும், இந்த கண்ணமும். சரி சரி, அதோட போதும். என்ன ஏன்ப்பா விட்டுட்டு போயிட்டாங்க? எனக்காக, எங்க எல்லாருக்காகவும். ஆரம்பிச்சது அவதான். ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டீங்களே?
தாத்தா. ஆ தாத்தா. ஆ என் அம்மா பேர் என்ன? நிஜ அம்மா பேர். உங்க அம்மா பேரு ஷியாமா. எம்டி ஷியாமா. எம்டி ஷியாமாவா? ஆ. அவங்க ஊர் மாங்குளம். அவங்க அப்பா பேரு தேவநாதனும் தேவநேசனும். அப்படித்தான் ஏதோ ரெஜிஸ்டர்ல எழுதினேன். நீங்க உங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? பார்த்துருக்கேன், ஆனால் ஞாபகம் இல்லையம்மா. ராமேஸ்வரத்தில் ஒரு ரெட் கிராஸ் கேம்ப் இருக்கு பாரு, அங்கே தான் உன்னை பெற்றெடுத்தாங்க. என் தாத்தா விட்டுட்டு போயிட்டாங்க. ராமேஸ்வரம் எங்கே இருக்கு? ஏய் ஃபோன் எடுங்க. ஹலோ. ஆ ஏய் பிரதீப் வந்தானடா. வினய் தெரியாதம்மா? தெரியாது. இல்ல இல்லையா? நீ என்ன என்னம்மா வந்தா உடனே ஃபோன் பண்ண சொல்றேன். அமுதா? வினய் அமுதா எங்க? தெரியாதம்மா. தெரியாது. அமுதா எங்க? உனக்கு தெரியாது. வினய் என்ன பார்த்து பேசு. அமுதா எங்க? தெரியாது. அமுதா எங்க தெரியாதா? சொல்லு எங்க. அமுதாவும் பிரதீப்பும் பஸ் பிடிச்சு போயிருக்காங்க. எங்க? ராமேஸ்வரம். நிஜம் பேசுறியா? தாத்தா கிட்ட இருந்து ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் சொல்லி பணம் வாங்கி டிக்கெட் எடுத்து போயிருக்காங்க. கணேசன் நீங்க பணம் கொடுத்தீங்களா?